எங்க சூழ்நிலைக்காண்டி நாங்க வந்து கடவுளை வந்து யூஸ் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எங்க புரிய வந்துச்சு. மன்னிச்சுக்கோங்க, நீ ஐயப்ப சாமி பக்தர் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து விஜய் தொழுவா தெரியுங்களா, தம்மாந்து பிளேடு மேல வச்சு நம்பிக்கையே ஓம் மேல வச்சு சாமி சரணம் ஐயப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரசன்னா சரண். இந்த வீடியோ எதுக்குன்னா எங்களுடைய சேனல் வந்து இப்போ 220,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாமே ஐயப்ப சாமி பக்தர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். எங்களுடைய ஐயப்ப சாமி வீடியோ எல்லா வீடியோ நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஓம் கண்டோண்டா போட்டு இங்கே வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் மகிழ்விக்கிறதுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து ஓம் கண்டோண்டா வீடியோ போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் அது வந்து நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக மேலே வர முடியாது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் ஐயப்ப சாமி கூட இருந்தார். இனி வந்து நானும் வந்து ஐயப்ப சாமி இந்த சாமியை தர்றேன் ஹேஷ்டாக் அந்த டைட்டில் வெளியே தான் வீடியோ போட்டிருக்கோம். அவங்க அந்த வீடியோ போட்டது எல்லாமே நாங்கள் தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதனால் எங்கள் பேச பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோ ஷார்ட் வீடியோவோ லென்த் வீடியோவோ இவருடைய சொந்த வீடியோவோ வந்து வீடியோவோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வீடியோ எல்லாமே ப்ரைவேட் பண்ணிட்டோம். என்ன ஞாபகம் வருதுன்னா இப்போ ரீசெண்டாக கில்லி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து விஜய் தொழுவா தெரியுங்களா, தம்மாந்துட்டு பிளேடு மேலே வச்சு நம்பிக்கையே ஓம் மேலே வை அப்படின்னு சொல்கிறீங்களா. அதே மாதிரி தான் எங்களுடைய என்ன சொல்றதுக்கு எங்களுடைய என்னது என்ன சொல்லுவாங்க எங்களுக்காண்டி நாங்க வந்து கடவுளை வந்து யூஸ் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எங்க புரிய வந்துச்சு. அதனால எங்க சப்ஸ்கிரைபர் மன்னிச்சுக்கோங்க, நீ ஐயப்ப சாமி பக்தர் எல்லாமே மன்னிச்சுக்கோங்க. அடுத்தோடைய வீடியோ வந்து என்னமே எங்களோட ஓன் கண்டோன் தான் வரும். அதனால எங்களுடைய மானிட்டேஷன் ஆனந்திச்சு எல்லாமே ஐயப்ப சாமி தான் காரணம். ஐயப்பசாமி இல்லாம இந்த இடத்துல நாங்க வந்திருக்க மாட்டோம். எல்லாமே ஐயப்பசாமி தான் காரணம். அதனால இங்க வந்து நாங்க வந்து ஐயப்பசாமி சாமி இருக்கும் வீடியோ போடுவோம். இருந்தாலும் நாங்க பண்ற வீடியோவா தான் ஃபுல்லா சேனல்ல போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். நீங்க வீடியோஸ் நல்லா இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பிக்சர் பண்ணி நல்லா வீடியோ பண்ணுவோம். சப்போர்ட் இப்பவும் போல இப்பவும் சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்க வீடியோ போய் பாருங்க. எல்லா வீடியோ ஐயப்பசன் வீடியோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதெல்லாம் இப்போ நீங்க இந்த வீடியோக்குள்ள போய் போனீங்கன்னா எப்படி வீடியோ அவங்க பண்ணியிருப்போம். ஷார்ட்ஸா இருக்கட்டும் வீடியோ இருக்கட்டும், அது வந்து சில உங்க வீடியோ எங்க வீடியோ எந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, நீங்க இந்த வீடியோ பண்ணா நல்லா இருக்கும், இது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுக்கு மென்ஷன் பண்ணுங்க. நாங்க எங்க திறமை நாங்க கண்டுபிடிச்சு உங்ககிட்ட முன்னாடி வந்து அடுத்த வீடியோ நாங்க சந்திக்கும். இது வந்து இடைக்கிடைக்கா வந்து ஷார்ட் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ வரும், ஒரு லென்த் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஏதாச்சும் வரும். ஒன்று ஐயப்பசாமி பக்தர் எல்லாருக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னு அந்த திறமை இல்லை. இப்போ எல்லா கடவுளும் ஒண்ணுதான். சில இருக்காம எந்த இதுல உண்மையான ரீசன் என்னன்னா ஐயப்பசாமி வீடியோ போடுற எல்லா வீடியோலுமே பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஏர் கமெண்ட்ஸ் ஐயப்பசாமி பத்தி இழிவுபடுத்துறது எந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கோட நம்ம வந்து கடவுள் வந்து குத்தப்படுத்த மாதிரியோ நம்ம எங்க சோதனைக்காண்டி கடவுள் யூஸ் பண்ணுற மாதிரி மன தாட்டு தோணுச்சு. அதனாலதான் அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தானே நாங்க இல்ல அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து ஷார்ட் வீடியோ நல்லா என்டர்டைன்மெண்ட் ஏதாச்சும் என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க பேச பார்த்து வச்சுக்கோங்க. பிரசன்னா சரண் வந்தாலே எல்லாருமே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். எங்கள் பிரச்சனை சொல்லி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து மேலும் மேலும் உயரணும், அது நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். என்ன சொல்றது தெரியல. இது வந்து ஐயப்பசாமி வீடியோ வந்து எல்லாமே இது பண்ணிட்டோம். சாரி சாரி சாரி. உங்கள் 2,20,000 சப்ஸ்கிரைபருக்கும் இந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா வீடியோமே அவ்வளோ பார்த்து சாமி வீடியோ தான் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இனி எங்க பேச பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ ஜோபியா நீ வந்து நாங்கள் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம்
அப்ளை பண்றோம், எங்களுடைய திறமையை நாங்கள் வெளியில கொண்டு வரோம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை, தேங்க்ஸ் சாமியே சொல்றோம் எப்போ.